ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வனஸ்வம் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த மோதிரம் முறுக்கு பண்ண போகிறோம். திவாலி வேற நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்வீட்ஸ், நிறைய காரங்கள் பண்ணணும். அதனால இன்றைக்கி நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மோதிரம் முறுக்கு பார்த்துடலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் எங்கள் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மோதிரம் முறுக்க செய்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ தான் நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ஒரு பேஸ்ட் தயாரிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பச்சை மிளகாய், 3 வெள்ளைப்பூடு ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணி நம்ம இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. அது கூட கொஞ்சம் எள்ளும் ஜீரகமும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு. இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிடணும்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரோட லெவல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் மாவு ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெசிகேட்டட் கோகோனட் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து தேங்காயை கொஞ்சம் திருவி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த தேங்காயோட ஸ்மெல் அந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும். இதில் ஜீரகமும் எள்ளும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட காரம் ஃபுல்லாகவே அந்த மிளகாய் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம்ல, அதுதான் மெயின். இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கட்டி விழுந்துடாமல். இந்த மாதிரி கிண்டுங்க. கொஞ்சம் தண்ணி ஆயிட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் கட்டி ஆகிரும். நீங்கள் கிண்ட வேலை இவ்வளோ கம்மியான நேரத்தில் நம்மளால் ஒரு காரம் செய்ய முடியும்னா இது சூப்பராக செஞ்சிடலாம். உங்களுக்கு வந்து நான் எல்லாமே ரொம்ப டஃப்பான எதுவுமே செய்யலை. எல்லாமே ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே செய்கிறது தான் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இதை வந்து பவுல் வச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். இது உடனே செய்ய ஆரம்பிச்சிடாதீங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது இதில் வந்து நம்ம கொதிக்கிற எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து இது திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், அந்த தண்ணி இழுக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒட்டாமல் நமக்கு உருட்டுற அந்த ஸ்டேஜில் வந்தால் நமக்கு போதும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நம்மளோட மாவை எல்லாமே உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு உருண்டை எப்படி போல் அந்த ஷேப்பில் இருந்தால் கூட போதும். நம்ம உருண்டையை பிடிச்சாச்சு எல்லாத்தையும். இப்போ வந்து நம்ம கீழே ஒரு வெஜிடபிள் கட்டர் வச்சுக்கிட்டு முறுக்கு குழலில் இந்த மாவை அழுத்தி பிழிஞ்சிடலாம். உங்களுக்கு வந்து ஸ்டார் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முள்ளு முறுக்கு ஷேப்பில் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த முள்ளு முறுக்கு இல்லாமல் பிளெயினாகவே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கத இந்த மாதிரி 2 கார்னரையும் எடுத்து ஒட்டிக்கலாம். நமக்கு அந்த மோதிரம் ஷேப் கரெக்டாக கிடச்சிரும். இதில் வந்து நான் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல, அப்படி பிளெயினாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சாதாரணமாக செய்கிற முறுக்கில் வந்து அந்த காரம் அவ்வளோவா இருக்காது, பட் இதில் வந்து கொஞ்சம் காரம் இருக்கும். ரொம்ப காரம் இருக்காது, மைல்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வெள்ளைப்பூடு, வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளோட ஃப்ளேவர் வந்து இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ நம்ம மாவெல்லாம் இந்த மாதிரி புழிஞ்சு நம்ம மோதிரம் முறுக்குக்கு ஷேப் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம மோதிரம் முறுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் நம்ம இது செய்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த
இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்றதுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்து போட்டு பாருங்க இப்போ எனக்கு ஹீட் ஆயிடுச்சு அதனால நான் இந்த மோதிர முறுக்கு இதல ஃபுல்லா போடுறேன் இப்போ நம்ம அதை உள்ள போட்ட உடனே சலசலப்பா இருக்கும் அது வந்து உள்ள வேக ஆரம்பிச்ச பிறகு அப்படியே அடங்கிரும் இப்போ இதுக்கு வந்து நான் கேஸ் சிம்ல தான் வச்சிருக்கேன் ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க பாத்தீங்களா அடுப்பு எரியதா இல்லையான்னு கூட தெரியாத அளவுல சிம்ம வைங்க அப்பதான் உங்களுக்கு உள்ளேயும் வேகும் இல்லனா வெளிய மட்டும் கறிக்கிரும் உள்ள வேகாது இது வந்து அப்படியே ஒரு கோல்டன் பிரவுன்ல இருக்குிறதுனால பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இப்போ நம்ம சலசலப்புலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடங்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா கொஞ்சம் ஓரளவு நல்லா வெந்திருச்சு இனிமே பின்னாடி சைடு திருப்பி போட்டுட்டு திருப்பியும் அதை வேக வைக்கலாம் இங்க ஒருவேளை கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்களா அந்த சலசலப்பு ஃபுல்லா அடங்கிருச்சு நம்ம முறுக்கும் கோல்டன் பிரவுன்ல ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக் கோல்டன் பிரவுன்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் யூஸ் ஆகுது பட் நாம அவ்வளவு நாள்லாம் வச்சிருக்க மாட்டோம் இவ்வளவு டேஸ்டா இருக்கவேல யார் தாங்க வச்சிருப்பா சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிருவோம் எங்க வீட்ல நாங்க எது பண்ணாலும் ரெண்டு நாளைக்கு மேல கண்டிப்பா எதுவும் இருக்காது சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிருவோம் இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்மளோட மோதிரம் முறுக்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுட சாப்பிடாதீங்க கொஞ்சம் ஆறுன சாப்பிடுங்க அதுக்கடுத்து இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம போட்டு வச்சுக்கலாம் அதுவும் ஆறுன பிறகு போட்டா நல்லா இருக்கும் இந்த திவாலிக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ் நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் பண்றேன் நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல இந்த மோதிரம் முறுக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பரா வந்துச்சு உங்களோட குழந்தைகள் என்ன சொல்லி விரும்பி சாப்பிட்டாங்க அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்